அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்கள் விருப்பத்துக்கு இணங்காமல் உங்களை தண்ணி காமிக்கிற நபர்களை எப்படி அடக்கி ஒடுக்கி வசியம் செய்யறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கணவன் மனைவியிடையே தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். மனைவி சொல் பேச்சை கேட்காத கணவன், கணவன் சொல் பேச்சை கேட்காத மனைவி, இவர்கள் இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க. சம்பந்தப்பட்ட நபர் நிச்சயமாக உங்ககிட்ட அடங்கி ஒடுங்கி உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருவார். லவ்வர்ஸ்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கும், காதலிப்பாங்க, ஆனால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்கும். புதுசாக கல்யாணம் பண்ணவங்க கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டுருக்கு. ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து எந்த விதமான சிக்னலும் கிடைக்காம இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்ட நபர் இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம். பிரிந்த நபர்கள், ஒன்றாக இருந்து சண்டை போட்டு பிரிந்து போன நபர்கள் யாராக இருந்தாலும் பண்ணலாம். உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம், இப்படி யாராக இருந்தாலும் என்னுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, தகராறு பண்ணுறாங்கனாக்கா அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த எளிமையான இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க. நீங்களே ஆச்சரியப்படுறவளுக்கு இது ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதற்கு உரிய நாள்னு பார்த்தீங்கனாக்கா எதுவுமே கிடையாது, ஆனால் இதற்கு உரிய நேரம் இருக்கிறது 8:00 மேலே நீங்கள் பண்ணணும். ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரையலாம், அல்லது உங்கள்கிட்ட என்ன கலர் பேனாக இருக்கோ அதால் வரைஞ்சிக்கோங்க. சின்ன ஒரு பேப்பர், ஒரு உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் போதும், கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கிட்டு மந்திரங்கள் எதுவும் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ண வேண்டாம். சாப்பாடில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. உணவு கட்டுப்பாடு முறைகள்லாம் எதுவும் கிடையாது. 20 போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். 1 ஆகும், அவ்வளோதான். 1 குறைவாக தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. கொடுத்துருக்கிற இயந்திரத்தை வரைங்க. மடிக்கக்கூடாது இயந்திரத்தை, தலையாணி கிழப்பையே வச்சு படுத்துருங்க. மறுநாள் கொண்டு போய் எங்கேயாவது புதைச்சிருங்க, அல்லது வீட்டுக்குள்ளே பூந்தொட்டி இருந்தால் அதுக்குள்ளே புதைக்கலாம். ரொம்ப சிம்பிள். அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு ரிசல்ட் கண் கூட பார்ப்பீங்க. எதிர்த்த நபர், சண்டை போட்ட நபர், உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுற நபர் உங்கள்கிட்ட அடங்கி ஒடுங்கி நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுவே நீங்கள் அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஒரு முறை பண்ணுங்கள் போதும், வெற்றி நிச்சயம். இந்த வசிய முறையை ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாம். தனித்தனியாக வரைஞ்சி பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இதற்குண்டான இயந்திரத்தை ஸ்கிரீனில் பார்க்கலாம். எளிமையான இயந்திரம். ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலர் பேனாக இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 786 ரைட்லேருந்து லெஃப்ட், அது கீழே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ், அது கீழே 6 7 8. ஆண் பெண் பேர் எங்கே வேணுனாலும் போடலாம். பெண் ஆணுக்கு பண்ணுறதாலும் சரி, ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதாலும் சரி, ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு. எழுதி முடித்தப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன், இயந்திரத்தை மடிக்கக்கூடாது. இந்த பேப்பர், இந்த வசிய பேப்பரை மடிக்கவே கூடாது. அப்படியே அழகாக தலைகாணிக்கு வச்சு கீழே வச்சு படுத்துருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளித்தாலும் சரி, குளிக்கலாலும் சரி, இதை மடித்து வீடுகளுக்குள்ளே பூந்துட்டு இருந்தால் புதைக்கலாம், அல்லது வெளியே கொண்டு போய் புதைக்கலாம். நான் மொத்தம் 2 பண்ணியிருக்கேன், 3 பேருக்கு பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி புதைக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, தனித்தனியாக தான் புதைக்கணும், ஒரே இடத்துல புதைக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு இடத்துல, அதுக்கு பக்கத்தில் ஒரு 6 தள்ளி இன்னொரு இயந்திரம், அதுக்கு 6 தள்ளி இன்னொரு இயந்திரம், இப்படி தனித்தனி தான் புதைக்கணும். ஒரே இடத்துல ஒன்றா புதைக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். எங்கே வேணாலும் புதைக்கலாம், கால் படாத இடமாக பார்த்து புதைங்க, அசுத்தமான இடத்துல புதைக்காதீங்க. மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.